நம்ம அங்கே ஜெயின் டெம்பிள் முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து டவுன்லேருந்து 4 கிலோமீட்டருக்கு பக்கம் வந்தோம்னா கேரளாவில் ரொம்ப பெரிய சர்ச் ஒன்று இங்கே இருக்குது. அப்போ அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். மலங்கரா கத்தோலிக் சர்ச், இது வந்து சுல்தான் பத்தேரில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய சர்ச்சுன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட சர்ச்சு, ரொம்பவே பெரிய சர்ச்சு. கேரளாவிலே வயநாட்டில் ரொம்ப பெரிய சர்ச்சுன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் செடியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க, கம்மியாக பராமரிக்கிறாங்க, சூப்பராக இருக்கும். வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி இடம்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா
ஒரு நாளைக்கு 2000 பேர் வரைக்கும் ப்ரேயர் பண்ண முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பெரிய சர்ச் இது, மேலே வந்து ஸ்டெப்பெல்லாம் இருக்குது, மேலே போய் பார்க்க முடியும்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா ஃபாதர் இல்லைங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஃபாதர் இல்லை. ஃபாதர் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேலே போய் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா கைஸ், இந்த சர்ச்சை நாங்கள் சுற்றி வந்துட்டோம், ஆனால் இங்கே அச்சனை மட்டும் காணும், அதாவது ஃபாதர். கேரளாவில் வந்து அச்சன் சொல்லுவாங்க, தமிழில் ஃபாதர். அப்போ அவரை தேடி பார்த்தா அவரை காணும், உள்ளே போகிறதுக்கு முடியாது. ஏன்னா அவர் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும், பர்மிஷன் இல்லை இப்போதைக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்பயாச்சும் ஒருத்தரவை உள்ளே போய் உங்களுக்கு எல்லாமே காட்டணுன்ட்ருக்கேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய்.